ஹாய், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா 2 days vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் அம்மாவோட லஞ்ச் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஓக்ரா, வெண்டைக்காய் குழம்பு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம கார்டன்லேருந்து பறிச்சது. ஸோ ஹோம் க்ரோன் ஓக்ராஸ் வச்சு தான் குழம்பு செய்ய போகிறாங்க. ஸோ நான் அதை வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா முத்துறதுக்குள்ளே பறிச்சிடணும். ஸோ அந்த மாதிரி டெய்லியும் வந்து நம்ம பார்க்கும்போதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஆன வெண்டைக்காயெல்லாம் வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்துட்டோம்னா நமக்கு ஒரு நாள் வந்து கொஞ்சம் நிறையாவே வந்துடும். ஸோ அந்த அன்றைக்கி இந்த மாதிரி குழம்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து அவரைக்காய் பொரியல், வெண்டைக்காய் குழம்பு, அப்புறம் தயிர். எங்கள் அம்மாவோட வெண்டைக்காய் குழம்பு ரெசிபி இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எண்ணெயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அதில் சோம்பு, கடுகு, வெந்தயம், பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நாம் வந்து வெண்டைக்காயை போட்டுடணும். நான் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயை முதலேயே எண்ணெயில் வதக்கி தனியாக எடுத்து வச்சுடுவேன். ஆனால் அம்மா வந்து டைரெக்டாக போடுறதுனால வெங்காயம் வதங்கினதுமே போட்டுடுறாங்க. போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகா பொடி போடலை நாங்கள். மஞ்சத்தூள் சாம்பார் பொடி தான் போட்டிருக்கோம், ஏன்னா இது அம்மாவே அரைச்ச சாம்பார் பொடி. ஸோ இது வந்து குழம்பு பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயே வந்து மிளகா நல்ல ஸ்பைஸாக இருக்கும் இந்த சாம்பார் பொடி, அதனால் உப்பு போட்டுட்டோம். ஜஸ்ட் மஞ்சத்தூள், உப்பு, சாம்பார் பொடி அவ்வளோதான். வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணி வந்து ஊற்றிடணும். ஸோ புளியை வந்து ஒரு கப் ஹாட் வாட்டரில் கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 முந்திரி அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் இதில் போடணும், சீரகம். இது மூணையும் போட்டுட்டு அரைச்சி நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றினா குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா வந்து கெட்டியாக இருக்கும் குழம்பு. புளி கரைச்சல் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் 1 cup தண்ணி விட்டுட்டு மிக்ஸியும் நல்லா இது பண்ணிவிட்டு ஷேக் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிடலாம். கடைசியாக கருவேப்பில் போட்டுடலாம், அவ்வளோதாங்க. நம்ம ஆஃபீஸ் ரூம்லேருந்து பார்த்தோம்னா நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற கிரேப் மர்டல் ட்ரீ தெரியும். நான் கிரேப் மர்டல்னு தான் நினைக்கிறேன், இல்லை இது வேறு அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் என்னன்னு சொல்லி அந்த ட்ரீயோட நேமையும் ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேறு டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூலில் நான் வந்து ஜாயின் பண்ணதுனால எனக்கு வந்து நிறையா இந்த நோட்ரி ஃபார்ம் அந்த மாதிரிலாம் சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன் லெட்டர் இதெல்லாம் வாங்கி சப்மிட் பண்ணோம். காமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தாங்க டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் எப்படி வாங்குறதுன்ட்டு. நீங்கள் ஒன்ஸ் வந்து ஜாப் செக்யூர் ஆயிடுச்சுன்னா உங்கள் HR டீமே வந்து கைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு படம் பார்த்தோம் ராஜ் டிஜிட்டல் ப்ளஸில். அப்போல்லாம் ராஜ் டிவியில் சம்மர் ஹாலிடேஸ் அப்போது நைட் ஷோன்னு சொல்லிட்டு நல்ல ஹாரர் மூவிஸாக த்ரில்லர் மூவிஸாக போடுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த அதே மனிதன் படமும். நான் பயந்து சின்ன வயசில் பயந்து பார்த்த படம். ஸோ அதை மறுபடியும் பார்க்குறேன். எனக்கு மறந்து போச்சு கதை என்னன்னு. ஆனால் இது வந்து ஒரு பேய் படம், அதனால் நான் வந்து பேய் படம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால இதை உட்காந்து பார்த்துட்ருக்கேன். கீ மவுண்ட் சோமா போகிறோம் அப்படிங்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வீட்டிலேருந்தே தயிர் சாதம் தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பனானா லீஃப் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால கட் பண்ணி பேக் பண்ணியாச்சு. Thank you.
புதுசாக வேனிட்டி டேபிள் செட் பண்ணுறதுக்காக இந்த ஜுவல்லரி கேபினெட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில். ஸோ ரொம்ப நல்லா நீட்டாக வந்துருந்தது, பேக் பண்ணி டேமேஜஸ் எதுவுமே இல்லாமல் இருந்தது, செக் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து வாலில் ஃபிட் பண்ணணும். நான் இதையெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் 7K வந்து கிளம்பிட்டோம். ஸோ அவர் தான் டிரைவ் பண்ண போகிறாரு. ஸோ நம்ம ஜாலியாக பேசஞ்சர் சீட்டில் சீட் பெல்ட் போட்டுட்டு சாங்ஸ் கேட்டுட்டு போயிடலாம். ஆன் த வேல ஒரு ரெஸ்ட் ஏரியா வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் கிளம்ப போகிறோம். ஸோ இதான் வந்து சோமேஸ்வர் கோயில். கோயிலுக்கு போகும்போது நம்ம மைசூர் அந்த சைட்லாம் வந்து போனோம்னா ரொம்ப குவைட்டான ஒரு பிளேஸாக, ஒரு ஹில்லி ஏரியாவில் அப்படியே ரொம்ப அமைதியாக அப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த இடமும் ரொம்ப குவைட்டாக இருந்துச்சு. வீடியோஸ்லாம் வந்து எடுக்கலாம், லொக்கேஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. சில பேர் சொல்லுவாங்க சிவன் கோயிலில் நம்ம உட்காந்துட்டு வரக்கூடாது, ஏன்னா சிவனோட கோயிலில் இருக்கிற மண்ணு கூட நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் சில பேர் வந்து சொல்லுவாங்க பெருமாள் கோயிலில் உட்காந்துட்டு போகணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணுங்கள். கோயில் போயிட்டு அப்படியே பில்ட்மோர் ஹவுஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலான்னு வந்திருந்தோம். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி பேலஸ் பெரிய பெரிய எஸ்டேட் ஹவுசஸ்லாம் வந்து பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இன்டீரியர் பண்ணியிருக்காங்க, எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு சின்ன கியூரியாசிட்டி. ஸோ அதனால் இந்த இடத்துக்கு வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பணும். இல்லை இல்லை, நான் ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ் எடுக்கலை, ஏன்னா அந்த இடத்துல நம்ம லைவாக போய் பார்க்கும்போது தான் வந்து அதனோட ஃபீல் லெவலில் இருக்கும். இங்கே ஒரு கேண்டி ஷாப் இருந்தது. ஸோ அழகாக க்யூட் க்யூட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க அவங்க அப்பாவும் எங்கே கேண்டிஸ் பார்த்தாலும் அங்கே உள்ளே போயிட்டு வாங்க, நிச்ச கட்டாயம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ருணும் அவங்களுக்கு. அப்போ தான் அவங்களுக்கு டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு திருப்தி. வழக்கம் போல் சாக்லேட் ஐஸ்கிரீம், மின்ட் ஐஸ்கிரீம் இல்லைன்னா வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் வாங்குவேன். ஸோ இது ரெண்டு தான் வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதையாங்க அப்பாவுக்கு கார்டனிங்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ அங்கே வந்து அவங்களோட கார்டன் பார்த்ததும் உள்ளே போயிட்டாங்க. ஸோ எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரக்கு க்ரீன் ஹவுஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அந்த அடிக்கிற வெயில்னால எங்களால் சுத்தமாக வந்து எனக்கு எனர்ஜியே இல்லை, நான் பயங்கரமாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டு நான் போய் ஒரு ஓரமாக உட்காந்தாச்சு. That they were functional, that provided water for the horses that brought guests to and from the estate. அடுத்து நாங்கள் ஸ்டாப் பண்ண இடம் வந்து ரெஸ்டாரண்ட் தான், அண்டாஸ் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட். இருக்குல்ல அதே. பாப்பா வந்து மெட்ராஸ் சிக்கன் வாங்கியிருந்தாங்க. ஸோ அம்மாவும் அவரும் பார்த்திங்கன்னா ஒரு தாலி வாங்கிட்டாங்க, நான்வெஜ் தாலி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நான் வந்து வெஜ் பிரியாணி, அதுக்கப்புறம் வழக்கம் போல் கோபி மஞ்சூரியன். அவ்வளோதான், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.